எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன். நீ நம்ம பார்க்க போகிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இப்போ நாய்கள் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தெருநாய்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பகுதிகளில் வந்து கூட்டம் கூட்டமாக நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ தனியாக பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து அந்த வழியாக போக முடியாத நிலைக்கு அந்த நாய்களை பார்த்து பயந்து நம்ம ஒதுங்கி போவதை நம்ம பார்க்க முடிகிறது. கேரள மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுமி வந்து நாய் கடித்ததனால் வந்து இறந்து போன அந்த நியூஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தமிழகத்திலும் பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் வந்து நிறைய பேர் வந்து துரத்துகின்ற அந்த நியூஸை நம்ம பார்க்குறோம். நாய்கள் கடிப்பதை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாய்கள், அதாவது அந்த நாய்க்கு திடீர்னு வெறி பிடிச்சிருக்கலாம், அல்லது ஒரு நார்மல் சாதாரண ஒரு நாயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நாய் வந்து நம்மளை வந்து திடீர்னு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடித்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் பின்பற்ற வேண்டிய முதல் உதவி என்ன அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நாய் நம்மளை கடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களில் நம்ம சிகிச்சை வந்து எடுக்கலைன்னா நிச்சயமாக நமக்கு வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை வந்து அந்த நாயுடைய கடி வந்து ஏற்படுத்திவிடும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாய் வந்து முதல்ல அது திருநாயாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நாயாக இருக்கட்டும், அந்த நாய் வந்து நம்மளை கடித்த உடனே எப்படி நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா இந்த நாயினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் சுரப்பிகளை வந்து நிறைய வந்து உமிழ்நீர் எப்படி எச்சில் இருக்கிறதோ அதே மாதிரி நிறைய வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் வந்து குடிகொண்டிருக்கும். ஸோ அதன் மூலமாக தான் அந்த உமிழ்நீரின் வழியாக தான் நம்மளை வந்து நாய் வந்து கடிக்கும்போது நம்முடைய நரம்பு மண்டலம் வழியாக, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக அந்த வைரஸ் வந்து பயணித்து நம்முடைய மூளை நரம்புகள் வரைக்கும் அந்த வைரஸானது மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கிருந்து தான் நமக்கு உடலில் வந்து பல உபாதைகளை வந்து அறிகுறிகளாக வந்து அது வெளியிடும். இந்த வைரஸ் வந்து உடலில் போய் நம்முடைய உடம்பில் வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்திருச்சுன்னா நமது உடல் பார்த்திங்கன்னா பல உபாதைகளுக்கு ஆளாகும். அதே மட்டும் இல்லை, அதை நம்ம சரியான நேரத்தில் வந்து சிகிச்சை எடுக்கலைன்னா நமது உடல் உறுப்புகள் வந்து ஒவ்வொன்றாக செயலிழந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே வந்து நாம் இறந்து போகக்கூடிய நிலையும் வந்து உள்ளது. ஸோ ஏதாவது ஒரு தெருநாயோ ஏதாவது ஒரு நாயோ உங்களை கடித்ததுன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதலுதவி, இந்த முதலுதவி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக 80% வந்து உங்களுக்கு இந்த நாய்க்கடியினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ அது என்ன தெரியுங்களா, இப்போ நாய் உங்களை கடிக்குதுன்னு வச்சிங்களேன், அதிகமாக நாய்கள் வந்து கடிக்கக்கூடிய பகுதி என்ன தெரியுங்களா, நம்முடைய கைகள் அல்லது கால்கள். இந்த சதை பகுதியில் வந்து ரொம்ப ரேராக தான் கடிக்கும், அங்கேயும் கடிக்கும் ஆனால் ரேராக தான் கடிக்கும், அதிகமாக கைகள்லையோ இல்லை கால்கள்லையோ தான் கடிக்கும். இப்போ காலில் உங்களை ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து தண்ணீரால் வந்து அந்த நாய் கடித்த இடத்த வந்து தண்ணீரால் சுத்தம் பண்ணணும். தண்ணீர்னால் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணுவது கிடையாது. ரன்னிங் வாட்டர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்ல வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரன்னிங் வாட்டர். இப்போது வந்து குழாய் இருக்கையா, இப்போ குழாய் தண்ணி இருக்கு இல்லையா, குழாய் வந்து நன்றாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஃபோர்ஸாக வரும் இல்லையா, அந்த ஃபோர்ஸில் அந்த அடிப்பட்ட அந்த கடிப்பட்ட இடத்த வந்து நீங்கள் நன்றாக சுத்தம் பண்ணணும். கூடவே ஒரு சோப்பை நீங்கள் பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஏன்னா இந்த வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ அந்த புண்ணிலிருந்து அந்த கடிப்பட்ட இடத்திலிருந்து நம்ம உடல் முழுவதும் பரவாமல் இருக்க நம்ம வேகமாக போய் அந்த ரன்னிங் வாட்டரில் வந்து இந்த சோப்பை பயன்படுத்தி ஒரு 15 நிமிடம் தொடர்ச்சியாக நம்ம அந்த கடிப்பட்ட இடத்த வந்து நீங்கள் நன்றாக கழுக வேண்டும். சோப்பை பயன்படுத்தி கழுகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வைரஸ் அந்த பாக்டீரியா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர்லேயே வந்து போயிடும். உடலில் வந்து மிக குறைவான பாதிப்பு தான் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போய் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா அதை டைரெக்டாகவே பார்த்திங்கன்னா இம்யூனோக்ளோபலன்ஸ்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷனை வந்து அந்த கடிப்பட்ட இடத்திலேயே போட்டு அதை வந்து அந்த வைரஸையும் பாக்டீரியாவும் அழிக்கக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை இந்த நாய் வந்து உங்களை கடிக்கும்போது அந்த நரம்பு பகுதிகளில் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கால்கள்லேயே வந்து நல்ல நரம்பில் வந்து அந்த பற்கள் வந்து பதிந்துருச்சு, அதன் வழியாக ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ என்ன பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வர பகுதிக்கு மேலே வந்து நல்லா இறுக்கமாக ஒரு துணியில் கட்டிட்டிங்கன்னா அந்த ரத்தமானது குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 15 நிமிடம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு பயன்படுத்தி அந்த தண்ணீரை வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து கழுகி அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 80% பாதிப்புலேருந்து நீங்கள் நிச்சயமாக தப்பித்துக்கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ ஏதாவது ஒரு நாய் உங்களை கடிச்சிருச்சு, நீங்கள் போகிற இடமா பார்த்து அங்கே வந்து பைப் இல்லைன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பண்ணணும், தண்ணியும் இல்லை சோப்பு இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னா கவலையப்படாதீங்க, அங்கே எங்கேயாவது ஒரு வீடாவது இருக்கும் பக்கத்தில், அந்த வீட்டு உரிமையாளரிடம் போய் நீங்கள் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், நாய் கடிச்சிருச்சு கொஞ்சம் கழிக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பைப்பில் வந்து நீங்கள் வேகமாக அவங்ககிட்டே ஒரு சோப்பை வாங்கி நீங்கள் வேகமாக நீங்கள் கழுக முடியும். ஸோ இந்த ஒரு முதலுதவி மெத்தடை வந்து தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய தெருக்கள்லையாக இருக்கட்டும், இல்லாத நாம போயின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய திருநாய்கள் வந்து
கண்ட மேனிக்கு சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த நாய்களுக்கு வந்து நம்ம வந்து இரையாக இருக்கக்கூடாது. நம்மளை கடித்தா கூட நம்மளை நாம் பாதுகாக்கக்கூடிய இந்த முதலுதவி, இந்த விழிப்புணர்வு அறிவை வந்து நம்ம எல்லோரும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.